ரெசிபி நம்பர் 27 நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் துருவின மாங்காய் 1/2 கிலோ, வெள்ளம் 1/2 கிலோ, திராட்சை 50 கிராம், 10 கிராம் முந்திரி பருப்பு, ஏலக்காய் 1/10, கொஞ்சம் சிறிதளவு மஞ்சப்பொடி. நாம் இப்போ இதெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு இதோ செய்ய போகிறேன். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு துருவின மாங்காயை நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு ஒரு பிஞ்ச் உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஆவி வர வரைக்கும் வேக வைக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா இது வந்து அந்த தண்ணியெல்லாம் சுருண்டுருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்க்க போகிறோம். இந்த வெள்ளம் கரைய கரைய இந்த ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை கடைசியாக இது சுருண்டு வரும்போது தான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கலக்கி இறக்கும் போகிறோம். இப்போ இது வெள்ளம் இலகி அப்படியே சேர்ந்து வரும். கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வைக்கிறோம். எல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இதுதான் சரியான பதம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு கலரி அப்படியே ஆஃப் பண்ணின பிறகு சூடு ஆறின பிறகு ஒரு பாட்டிலையோ இல்லை ஸ்டீல் டப்பாலையோ போட்டு வச்சிட்டோம்னா தயிர் சாதம், சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரெடிஷ்னலான ஒரு உணவு. வெள்ளம் சேர்த்ததுனால இரும்பு சத்து அதிகம். இது சீசனில் தான் நம்ம கிடைக்கும் போது செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் கூட கெடாது நல்லா சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.